டிவி வியூவர்ஸ், டிடினால் நடத்தப்படும் கோவிட் 19 சிறப்பு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் கலந்து கொள்வதற்காக நோர்வே நாட்டைச் சேர்ந்த பாஸ்டர் ஸ்டீஃபன் க்ரூஸ் எங்களுடன் கலந்து கொள்ள இருக்கிறார். பாஸ்டர் ஸ்டீஃபன் க்ரூஸ் இலங்கையில் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டுவையில் பொறியியல் படிப்பை முடித்து அதன் பின்பாக நோர்வே நாட்டில் தமிழ் கிறிஸ்தவ மக்களிடையே பெரும் ஆன்மீக சேவைகளை செய்து வருபவர். அவரை நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் நேர்காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பாஸ்டர் வணக்கம். பாஸ்டர் ஸ்டீஃபன் க்ரூஸ் வணக்கம். கிறிஸ்டலா, உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்புள்ள நெஞ்சங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களுடன் இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர், தேங்க்யூ ஃபார் ய பிளஸ்ஸிங். ஸோ பாஸ்டர் ஸ்டீஃபன் க்ரூஸ், நாங்கள் வந்து இந்த காலகட்டத்தில், அதாவது கோவிட் 19, அதாவது கொரோனா வைரஸினால் உருவாக்கப்பட்ட ஒரு மிகவும் ஒரு ஒரு பரபரப்பான ஒரு பாதுகாப்பு தன்மையற்ற ஒரு காலகட்டத்துக்குள்ளே கடந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக, ஒரு சபையின் தலைவராக இருக்கும் இந்த இடத்தில் பொதுவான மக்கள், கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் வந்து கோவிட் 19 பல உயிரிழப்புகளை பார்க்கும்போது அவர்கள் நினைக்கிறார்கள் இது உலகம் அழிகிறதுக்குரிய கடைசி காலமாக இருக்கிறது என்று. அதனுடன் கூட கிறிஸ்தவர்கள், அதாவது கிறைஸ்டின் செகண்ட் கம்மிங் வரக்கூடிய, அதாவது இரண்டாவது வருகை காலமாகவும் இருக்கும் என்று கூட நம்புகிறார்கள். இதை பற்றிய உங்களோட கருத்துக்கள் என்ன? எங்களோட நேயர்களுக்கு உங்கள் கருத்துக்களை சொல்வீர்களா? இதில் தனிப்பட்ட என்னுடைய கருத்து சார்ந்ததை நான் கூறவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்ற அடிப்படையிலே நான் கூறும்படி நான் வாஞ்சிக்கிறேன். வேதத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக வந்து சென்று போனதிலிருந்து இது அவர் வரும் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலம்தான். ஆனால் இந்த காலங்களிலே தீமத்தேயு புத்தகம், இரண்டாவது தீமத்தேயு புத்தகம் மூன்றாவது அதிகாரத்திலே இந்த இந்த காலங்களிலே கொடிய காலமாக, மிக ஒரு கொடிய காலங்களை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கொடிய காலம் என்று சொல்லும் பொழுது அது மிகவும் சங்கடமான நிலைகள் உருவாகலாம் அப்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்து இன்னொரு மத்திய சுவிசேஷத்திலே ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த காலங்களில் கொள்ளை நோய்களும் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் இயேசுவே இந்த உலகில் இருந்த பொழுது தன்னுடைய வருகையை அவர் இந்த மனிதராக இருந்த நிலையிலே தனக்கே தெரியாதென்று சொன்னார். ஆனால் அவர் தெய்வமாக அதை சொல்லவில்லை. தெய்வமாக அவருக்கு தெரியும், ஆனால் மனிதராக இந்த உலகில் இருந்த பொழுது அவர் அதை தான் அறியவில்லை என்று சொல்லியிருந்தார். ஆகவே இது அவருடைய சம்பந்த அவருடைய வருகையானால் அது சபை இங்கே இருக்காது, சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுவிடும். அதற்கு முன்பாக இந்த கொடிய காலங்களின் வேதனைகளின் ஆரம்பம் என்று சொல்லலாம். இவைகள் வேதனைகளுக்கான ஆரம்பம், இது ஒரு சோதனை காலம் என்று சொல்லலாம். தேங்க்யூ பாஸ்டர். மற்ற சமயங்கள் போல் அல்லாது, அதாவது கிறிஸ்தவ சமயத்தில் ஞாயிறு தோறும் கிறிஸ்தவ சமயத்தை தழுவுபவர்கள் ஆலயங்களிலும் திருச்சபைகளிலும் போய் ஒன்று கூடி ஆராதனை செய்வது ஒரு உலகிலுள்ள எல்லா மக்களும் அறிந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து வரலாற்றிலே இல்லாத மாதிரி இந்த கொரோனா வைரஸினால் ஏற்பட்ட தொற்றினால் உருவாக்கப்பட்ட கோவிட் 19 பேண்டமிக் காலத்தில் அந்த ஆராதனைகள், மக்கள் ஒன்று கூடி செய்யும் ஆராதனைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ அதுக்காக இப்போ திருச்சபைகளும் ஆலயங்களும், விசேஷமாக உங்களோட சபையில் என்ன விதமான மாற்று நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள்? இந்த காலகட்டத்தில் நாங்கள் அரசாங்கத்துக்கு கீழ்பட்டிருக்கிறோம். அரசாங்கத்துடைய சட்ட திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் நன்மை தரும்படி, இது பரவுகிற நோயாக, நேரடி கண்டாக்டில் பரவுகிற நோயாக இருக்கிறபடியினால நாங்கள் அவர்களுடைய சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், வீடுகளில் இருக்கிறோம். எங்களுடைய ஆராதனைகளை நாங்கள் ஆன்லைன் மூலமாக ஃபேஸ்புக்கிலோ அல்லது இப்படியான ஊடகங்களின் ஊடாக நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம் என்றால், எங்களுடைய
சபை கொள்கையானது சபையானது நாங்கள் உள்ளத்திலே எல்லாரும் இணைந்து இருக்கிறோம். தனிப்பட்ட வீடுகளிலே கூடியிருந்தாலும் நாங்கள் எல்லாருமாக இணைந்து நன்றி. அடுத்ததாக மீண்டுமாக மற்ற சமயத்தவர்களை விட கிறிஸ்தவர்கள் தங்கள் இறுதி யாத்திரையின் போது, அதாவது அவர்களுடைய உடல்கள் அடக்கம் செய்வதற்கு முன்பாக ஆலயங்களுக்கு கொண்டு போய் அங்கிருந்து தான் தங்கள் இறுதி யாத்திரைகளை தொடர்கிறார்கள். அந்த கருத்தை வைத்து இந்த COVID-19 pandemic டைமில் உங்களுக்கு அப்படியான ஏதாவது ஃபியூனரல்ஸ் செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்கள் வந்ததா? அப்படி வராவிட்டாலும் நீங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கையாக சில நடவடிக்கைகளை எடுத்திருப்பீர்கள். ஸோ அது சம்பந்தமாக, அதாவது தேவாலயங்களில் ஃபியூனரல் வைத்து இறுதி யாத்திரை தொடங்குவது சம்பந்தமான ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்க முடியுமா? தனிப்பட்ட முறையில் அரசாங்கத்தின் பெர்மிஷன், அவர்களுடைய அனுமதி கிடைக்குமானால் அவர்களுடைய குடும்பமும் அதற்கு நான் என்னை அனுமதித்தால் நான் சென்று அதை செய்யும்படியும் நான் உத்தேசித்துள்ளேன், கடவுளுக்கு சித்தமானால். ஆனால் எங்களுடைய ஆலயங்களில் இப்படிப்பட்ட நோர்வேயில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் இன்னும் வரவில்லை. அதுக்கு இன்னும் அப்படியான சந்தர்ப்பங்கள் வரவில்லை. ஆகவே அதற்கு அப்படியாக அல்லது நாங்கள் இந்த நினைவு கூறல் ஆராதனைகளை பிற்பாடு குடும்பங்களாக அல்லது சபை கூடி வரும் பொழுது நாங்கள் அவைகளுக்காக தேவன் இந்த உலகத்தில் அனுமதித்த நல்ல ஆண்டுகளுக்காக நாங்கள் நன்றி ஆராதனைகளை செய்யலாம். ஓ, நல்ல ஒரு கருத்தை சொன்னீர்கள். அதாவது இப்பொழுது செய்ய முடியாவிட்டாலும் பிற்பாடு எல்லாம் சரியாக வந்த பிறகு ஒரு ஆராதனை செய்வது. உலகம் பூராக அப்படியான காரியங்களை செய்து வருகிறார்கள். நோர்வே நாட்டில் தமிழ், அதாவது புலம்பெயர்ந்த தமிழ் மக்களிடையே இந்த கோவிடின் தாக்கம் எவ்வாறு இருக்கிறது? இந்த நாங்கள் எல்லா நாடுகளோடையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நோர்வேலேயே மிக குறைந்த அளவு மரணத்தை நோர்வே வயது, அதுவும் வயதானவர்கள் தழுவி இருக்கிறார்கள். 1-2 பேர் ஒரு 40-50 வயசுக்கு இடையிலானவர்கள். தமிழ் மக்களில் ஒரு சிலர் 1-2 பேர் என்று சொல்லலாம், அதுவும் மிகவும் வயதானவர்கள். மற்றபடி பெரிய அளவில் இல்லை என்றால் இங்கே வாழுகிற தமிழ் மக்கள் அதிகாரங்களுக்கு மிகவும் கீழ்படுகிறவர்கள். ஓகே. ஸோ இப்பொழுது உலகம் பூராகும் அந்த சேஃப்டி மெஷர்ஸாக செய்து கொண்டு வந்த அந்த லாக்டவுன் என்ற இதை வந்து தளர்த்தி கொண்டிருக்கிறார்கள். உங்கள் நாட்டை பொறுத்தவரை அது எந்த அளவில் இருக்கிறது? 1-4 வகுப்பு வரை, அதாவது கிண்டர் கார்டன், இப்படியானவைகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. அப்படியா இருந்தாலும் நல்ல 2 மீட்டர் இடைவெளியிலும் கைகளை கழுவுதலும் சோப்பு போட்டு கழுவுதலும் இப்படியான முறையான அரசாங்கம் கொடுத்த சகல பாதுகாப்பு, இந்த நோயிலிருந்து பரவுறதை தடுக்கக்கூடிய சகல பாதுகாப்புகளையும் எடுத்துக்கொண்டு தகர்த்தி இருக்கிறார்கள். 2 மீட்டர் 1 மீட்டர் தொலைவிலே எப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். வளமை போல பல காரியங்கள் சற்று கலர்க்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக இப்பொழுது நாங்கள் இந்த COVID-19 பேண்டமிக் என்ற காலகட்டத்துக்களால் போய்கொண்டிருக்கும் போது கோவிட் சமூகவியலாளர்கள், அதாவது கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின் என்ற காலகட்டங்களை பிரித்து, கோவிடுக்கு முன் நாங்கள் சர்வைவல், அதாவது உயிரிழப்புகளும் உடல் மேல இழப்புகளையும் இருந்து தப்பிக்கொள்வது தான் ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. கோவிடுக்கு பின் அதனால் கோவிடினால் வந்த பாதிப்புகளை நாங்கள் சரிநிகர்படுத்துறது, அது ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு சமூகத்தில் ஒரு மத போதகராக இருக்கும் நீங்கள், COVID-19 பிறகு சமூகத்தில், அதாவது ஆன்மீகத்துறையில் என்ன விதமான மாற்றங்கள் காணப்படலாம், அல்லது மக்கள் என்ன விதமான காரியங்களை தெரிந்தெடுப்பார்கள் என்பதை பற்றி உங்களால் எங்களுடன் கலந்து கொள்ள முடியுமா? ஆன்மீகத்துறை, இங்கே ஆன்மீகத்துறையில் என்றதை விட கிறிஸ்தவ மக்களுக்கு வளமையாகவே வேதத்திலே பல வாக்கு தத்தங்கள் உண்டு. இந்த பல வாக்கு தத்தங்கள் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனை ஆதரிப்பேன், அவன் என்னை அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், நீர் என் கோட்டையும் என் பாதுகாப்பும் என் பெலனுமாய் இருக்கிறீர்,
அவர் தண்ணீரை கடக்கும் போதும் எனக்கு அந்த ஃபாதருடைய பர்க்மன்ஸுடைய பாட்டு தான் ஞாபகம் வருகிறது. ஏசாயா புத்தகம் 43 அதிகாரத்திலே, தண்ணீரை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு கூட இருப்பேன், அக்னியும் நடக்கும் போதும் உனக்கு புரளாது, இப்படியாக பல வாக்கு தத்தங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனா இந்த வாக்கு தத்தங்கள் நமக்கு இருக்கின்றன என்றதுக்காக ஒரு சின்ன டைம் தந்தீங்கள் என்றால், ஒரு சில காரியங்கள் அந்த வாக்கு தத்தங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் ஆண்டவரை பரீட்சை பண்ணக்கூடாது. ஆண்டவர் இயேசு ஒரு முறை சாத்தான் கொண்டு போய் உப்பரிகையில் வைத்து அவரை குதியும், ஏனெனில் உமக்கு வாக்கு தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, உண்மை தூதர்கள் தாங்குவார் என்று. ஆகவே கத்தரை பரீட்சை பண்ணாதிருப்பாயாக என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு வேதத்தை கொண்டு பதில் அளித்தார். நாங்கள் தேவனை பரீட்சை செய்வதில்லை, ஆனாலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், எங்களை பாதுகாக்கிறார் என்ற அந்த அந்த உணர்வு எங்களுக்குள் இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டம் மனிதர் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துகிற காலம். நாங்கள் குடும்பங்களாக இருக்கும் பொழுது எங்களுடைய குடும்ப உறவுகள், எங்களுடைய தனிப்பட்ட ஜபங்கள், சில காலகட்டங்களில் மனிதன் வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறான், பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறான், மனிதருடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை முன்வைத்து அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்துக்குரிய நேரம், வேலை தனிப்பட்ட ஜபத்துக்குரிய நேரம், வேதம் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, பல தருணங்களை தவற விட்டிருக்கிறோம். இப்பொழுது நல்ல சந்தர்ப்பம் தனிப்பட்ட ஜபத்தை, தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்திக் கொள்கிறது, தேவனோடு நெருங்கி மாறது, குடும்பத்தோடு நெருங்கி வந்து குடும்பமாக ஜபிக்கிறது, மற்ற இப்படியான சந்தர்ப்பங்கள், தேவன் தந்த சந்தர்ப்பங்கள், இது நல்ல வாய்ப்பு. ஆகவே ஆவிக்குரிய ரீதியாக ஒரு புது மறுமலர்ச்சி ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தேவன் எங்களுக்கு, தேவனுடைய சபை எங்களுக்கு அவசியம், நாங்கள் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று மக்கள் உணருவார்கள். அதற்குரிய சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் இவைகள் இல்லாமல் வேலை பழுக்களாலும் மனதிலே அநேக காரியங்களை அடைய வேண்டும் என்பதை முன்வைத்து மக்கள் திரிந்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது இன்னும் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை அவர்கள் பயன்படுத்தினால் தேவனோடு நெருங்குற வாய்ப்பும், தேவனோடு ஜாக்கிரதையாக வாழ வேண்டும் என்ற அந்த சந்தர்ப்பமும் அவர்களுக்கு வரும். ஆகவே மறுமலர்ச்சியும் எழுச்சியும் உருவாகும் என்றே நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு மத போதகராக இருந்து, அதாவது ஆன்மீகத்துறையில், ஸ்பிரிச்சுவாலிட்டி லைஃபில் பல தரப்பட்ட மக்களாக இருந்தாலும் ஒரு ஆன்மீகத்துறையில் ஒரு எழுச்சி வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க போவதாக உங்களோட கருத்து சொல்கிறது. நன்றி பாஸ்டர் ஸ்டீவன் க்ரூஸ், இவ்வளவு நேரமும் உங்களோட சிரமத்தையும் நேரத்தையும் பார்க்காமல் எங்களுடன் கலந்து கொண்டு மத ரீதியில், அதாவது ஆன்மீக ரீதியில் நீங்கள் எங்களுக்கு இந்த COVID-19 சம்பந்தமான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. வணக்கம். நன்றி. God bless you. Thank you.